சேனல் ஆன்மீக செல்வர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். கயிலையே மயிலை, மயிலையே கயிலை என்ற புண்ணியமான தலத்தில் நடக்கும் பங்குனி பெருவிழாவினை நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள்மிகு கபாலீஸ்வரர் பெருமானின் அந்த அருளையும் ஒவ்வொரு நாளாக அந்த மகத்துவத்தை பற்றி கேட்டு அவர்களுடைய அருளையும் பெற இருக்கின்றோம். முதல் நாள் காலை வேளை கொடியேற்றத்தோடு துவங்கும். முன்னொரு காலத்தில் ஒரு பழக்கமாம், கோயில் கோபுரம் கொடி என அதற்கும் உயரமான வீடுகள் இருக்காதாம். இன்று காலத்தின் கட்டாயம் நிறைய விஷயங்கள் மாறிவிட்டோம். அந்த கொடிமரம் ஒன்றுதான் அவ்வளவு உயரமாக இருக்குமாம். திருமூலர் வாக்கின்படி ரொம்ப அழகாக இருக்கும், நம்முடைய உடம்பும் கோயிலும் வேறு அல்ல, நம்முடைய மனதில்தான் இறைவன் இருக்கின்றான். அப்படி பார்த்தோம் என்றால் கொடிமரம், கோயிலில் இருக்கும் கொடிமரம் என்பது ஒரு மனிதனின் முதுகு எலும்பினை அழகாக குறிக்கும். முதுகு எலும்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு. எதற்காக கொடி ஏற்றுகிறார்கள் என்று பார்ப்போம். ஒன்று, அதாவது நம்முடைய உள்ளத்தில் என்னென்ன மாற்றம் நடக்கும் அதையும் பார்க்கலாம். அதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அதிகாலை வேளை நல்ல வேளை பார்த்து அங்கிருக்கும் சிவாச்சாரியர்கள் கொடியேற்றம் செய்வார்கள். இங்கே ரிஷபக் கொடி ஏற்றப்படும். சைவர்கள் ரிஷபக் கொடியை ஏற்றுவார்கள். முருகனின் உற்சவம் என்றால் மயில் வரையப்பட்ட கொடி, வைணவர்கள் கருடக் கொடி. இப்படி அழகாக கொடியின் மூலமாகவே எந்த இறைவனுக்கான உற்சவம் என்பதை சொல்லும் ஒரு அற்புத வழியை நம்முடைய முன்னோர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். மந்திர வேதங்கள் முழங்க கொடி படிப்படியாக ஏற்றுவார்கள். அதை காண காண நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம கஷ்டம்லாம் போயிடும். அந்த மந்திர ஒளியில் இறைவனின் அற்புதமான பேரொருள் கூடிய சமயத்தில் அதிகாலை வேளையில் கோயிலில் தொண்டர் குழாமோடு இருக்கும் அந்த தருணத்தில் நமக்கு தோன்றுவது, ஆஹா என்ன ஒரு கஷ்டம், இனிமே நமக்கு கஷ்டமெல்லாம் போயிடும். படிப்படியாக அந்த கொடி ஏறும். படிப்படியாக நம் மனதில் இருக்கும் சஞ்சலமும் நீங்கும். கொடி உயரத்தை தொட்டவுடனே நமக்கும் பேரானந்தம். நாமும் வாழ்க்கையில் உச்சத்தை தொடலாம், உயரத்தை தொடலாம், நம்முடைய இன்னல்கள் தீர்ந்தன என்று மனோ தத்துவ ரீதியாக உணர்வோம். இது ஒன்று. இன்னொன்று, அந்த காலத்தில் கொடியேற்றம் நடந்துவிட்டால் சுற்றுப்புறத்தில் இருக்கும் கிராமங்களுக்கு அது ஒரு வகையான செய்தி. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கைபேசி உண்டு, குறுஞ்செய்தி உண்டு, நிறைய வசதி. ஆனால் அன்றெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? காலம் நேரம் மாதம் எல்லாம் தெரிந்தாலும் கொடியேற்றம் நடந்ததை கோயில் வாயிலாக மக்களுக்கு எப்படி சொல்வார்கள் என்றால், அந்த கொடிமரத்தின் உச்சத்தில் இருக்கும் அந்த ரிஷபக் கொடியோ கருடக் கொடியோ பார்த்தவுடனே அந்த மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்கள், நம்முடைய ஆலயத்தில் கொடியேற்றம் நடந்து விட்டது, நாம் எல்லாம் இனி அந்த திருவிழாவிற்கு செல்ல வேண்டும். இன்னொரு அற்புதம் என்னன்னா, இந்த திருவிழாக்கள் எல்லாமே பெரும்பாலும் அடியேன் சொல்கின்றேன், இந்த மாசி பங்குனி சித்திரை வைகாசின்ற இந்த நான்கு மாதங்களில் இருக்கும். எதனால்னு பாருங்க, இந்த நான்கு மாதங்களில் மழை இருக்காது. மழை இல்லாத காலங்களில் அவர் எவ்வளவு அழகாக யோசித்து யோசித்து சான்றோர்கள் நம்மை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள். அப்படியாக இருக்கும் பொழுது நிறைவான விழா இந்த பங்குனி விழா பௌர்ணமி அன்றும் நடக்கும். எதனால்? அப்ப இயற்கையாகவே ஒளி கிடைக்கும். இப்படி எல்லோரும் வரும்படியாகத்தான் நம்முடைய சான்றோர்கள் இந்த விழாவினை அற்புதமாக ஏற்பாடு செய்தார்கள். கொடியேற்றம் நடந்தவுடனே ஓதுவார்களும் கொடிக்கவி பாடுவார்கள். எப்படி நம்முடைய தேசத்திற்காக கொடியேற்றுவோமோ அது மாதிரி ஆன்மீகத்திற்காகவும் ஒவ்வொரு விழாக்களும் கொடியேற்றத்தோடு தான் துவங்கும். அது நிறைவடைந்த உடனே பஞ்சமூர்த்திகளாக ஐந்திரு மேனிகளாக பிள்ளையார் அவரோடு அங்கே பின்னாடி பார்த்தா அப்படியே ரொம்ப கம்பீரமாக பவழக்கால் விமானத்தில் அங்கே சிவபெருமானும் பார்வதியும் கபாலீஸ்வரர் கற்பகமும் அமர்ந்திருப்பார்கள். தனியாக அம்பாள் இருப்பாள். அதைத் தொடர்ந்து முருகப்பெருமான் வள்ளி தேவயானையோடு நிறைவாக சண்டேசமூர்த்தி. இந்த ஐந்திரு மேனிகளும் அங்கே அந்த கொடியேற்றத்தை பார்த்தவுடனே முதல் நாள் காலை நான்கு மாட வீதிகளிலும் வலம் வருவார்கள். ஏன் பவழக்கால்? பவழத்திற்கு ஒரு அற்புதமான தன்மை உண்டு. நான் இப்போ விடாமல் சிவாயநம என்று சொல்கின்றேன், அல்லது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்கின்றேன். நான் சொல்லும் மந்திரங்களை
அது அப்சர்வ் பண்ணிக்குமா, ஈர்த்து கொள்ளும் தன்மை பவழத்திற்கு உண்டு. அப்படி ஈர்த்து கொண்டது நான் அந்த மந்திரத்தையோ தெய்வத்தையோ மறந்து ஏதாவது ஒரு வேளையில் இருக்கும் பொழுது கூட அந்த பவழம் அந்த அதிர்வலைகளை கொடுத்து என்னையும் அறியாமல் என்னை காப்பாற்றும். இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒரு ஒரு அழகான விஷயம். அப்படி பவழக்கால் விமானத்தில் முதல் நாள் காலை இறைவன் அழகாக திருவீதி உலா வருவாள். அன்று இரவு என்ன வாகனம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சான்றோர்களை தான் மறுபடியும் நினைவு கூற தோன்றுகிறது. முதலில் என்ன வரும், ஒரு ஊர் என்றால் முதலில் வனம் வந்திருக்கும், அதில் செடி கொடிகள் மரங்கள், அதற்கு பிறகுதானே உயிரினங்கள் எல்லாம் வந்திருக்கும். அதனால் 10 நாட்கள் உற்சவங்களில் முதலில் என்ன ஆரம்பிப்பார்கள் என்றால், அங்கே மரத்திற்கு அடியில் அழகாக அங்கே இறைவர்கள் எல்லாம் எழுந்தருளுவதாக ஒரு ஐதீகம். கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் தல விருட்சமாக வணங்கப்படுவது புன்னை மரம். ஏன் புன்னை மரம் அப்படின்னா, அந்த புன்னை மரத்திற்கு அடியில் இருந்த சிவலிங்கத்திற்குத்தான் அம்பிகையானவள் மயில் உருவு கொண்டு பூஜை செய்து இறைவனை கரம் பிடித்தாளாம். அதனால் புன்னை மரத்தில் அம்பிகையும் இறைவனும் பீதி உலா. கற்பகாம்பிகை எதில் வருவாள் என்றால், கற்பக விருட்சம் கற்பக மரத்தில் அம்பிகை வருவாளாம். தேவலோகத்து மரம் கற்பக மரம், எதை கேட்டாலும் கொடுத்துருமாமே அந்த மரம். மரமே கேட்டால் கொடுக்கும் என்றால், கற்பகம் என்று நாமகம் கொண்ட இந்த அம்பிகையானவள் நாம் கேட்டால் தந்திர மாட்டாளா? எதை கேட்டாலும் ஓடி வந்து கை கொடுப்பாள் நம்முடைய கற்பகாம்பிகை. கற்பகாம்பிகைன்னு நான் சொல்லும் பொழுதே கேட்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எங்கே வாழ்ந்தவர்கள், அவளை வணங்கியவர்கள், இந்த அம்பிகையின் மகத்துவம் தெரிந்தவர்கள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அம்பிகையின் கருணையை சொல்லவே முடியாது. அதைத் தொடர்ந்து முருகப்பெருமான் வேங்கை மரம். ஏன் வேங்கை மரம் அப்படின்னா, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதாவது வள்ளியை போய் சீண்டி கொண்டிருந்தானா முருகப்பெருமான். அப்போ நான் நம்பிராஜன் வந்துட்டாரான், உடனே வள்ளிக்கு பயம் வந்துடுச்சான். இந்த பாருங்க, வேடன் மாதிரி யாரோ வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க, என்னுடைய அப்பா வந்துட்டார், உங்களை பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு பயப்படுறானா. உங்கள் அப்பா வந்தானே, எனக்கு பயம் இல்லை அப்படின்னு வேடன் கோலத்தில் முருகன் நிற்கிறாராம். கிட்ட நம்பிராஜன் வந்த உடனே என்ன செய்வது என்று பதறி திரும்பி பார்த்தாலாம், அங்கே முருகப்பெருமான் வேங்கை மரமாக நின்றாராம். நம்பிராஜன் ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த காட்டில் இங்கே ஒரு மரமே கிடையாதே. அப்போ பாருங்கள், நம்பிராஜனுக்கு காடு, அதில் உள்ள மரங்கள் எல்லாமே எவ்வளவு பரிச்சயமாக இருந்திருக்கிறது. அப்படி வள்ளிக்காக முருகன் நின்றது வேங்கை மரம். அந்த வேங்கை மரத்திலேயே முருகன் தனது துணைவியரோடு காட்சி கொடுப்பார். இது இரவு வேளையில் வரும் வீதி உலா. இது நமக்கு எதை உணர்த்துகின்றது, மரங்கள் தாவரங்கள் இதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. அதனால்தான் இந்த மரங்களை தெய்வத்தோடு ஒப்பிட்டு நாம் கொண்டாடுகின்றோம். இப்படி எல்லா விஷயங்களிலும் ஒரு சமுதாய கருத்தும் இருக்கு, அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் என்பதோடு தெரிந்து கொண்டு அந்த இறைவனை வணங்கும் பொழுது, அந்த விஷயத்தோடு காணும் பொழுது, அதற்கான ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கின்றது. இன்னொரு நாள் தொடர்ந்து நாம் அடுத்த உற்சவங்களின் முக்கியத்துவத்தையும் ரசிப்போம். நன்றி, வணக்கம்.